இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. For more interesting cinema and news, please log into their website www.suryanfm.in. 40,000 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு நம்ம பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு காரி அவர்களுக்கும் வெறும் 40,000 ரூபா கொடுத்து குஜராத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டார். படித்து கூட பார்க்காம ஜட்ஜு சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவர் படம் பார்க்குறதுக்காக நான் தியேட்டரில் முருகெல்லாம் வச்சுருக்கேன். தனுஷ் வந்து என் புள்ள மாதிரி நான் இருந்தால் என் மடியில் தான் இருக்கும். சார் வந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தா கார் வருது. சார் ரஜினி சார் வந்துட்டார். ஏன் வந்தால் என்ன எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கதை டோட்டலாக வேறு கதை. இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த கதைக்கு ரத்தம் அப்படின்னு டைட்டில் இருந்துச்சு. ஆனால் நாடோடிகள் வந்து சீக்குவல் கிடையாது. இப்போ நாடோடிகள் திரும்பி பேசிகிட்டு இருக்கோம். நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேணும்னா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. வாழ்க்கை இழுத்துட்டு போகிற போக்கில் நான் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கதாபாத்திரம் எப்படி எங்க மனசுக்குள்ள அப்படியே ஆணித்தரியமா பதியுதுன்னு தெரியல. எப்படி அது, ஏதாவது ஒரு மேஜிக் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லை, டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, நான் நினைக்கிறேன் அது தானா நடக்குது. எதுவுமே பிளான் பண்ணிலாம் செய்யறது இல்லை. வாழ்க்கை இழுத்துட்டு போற போக்குல நான் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. சோ எனக்கு ஸ்டார்டிங்ல சமுத்திரக்கணி சார் அப்படினு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வரும். எல்லா ட்வீட்லயுமே வெல்வோம் அப்படினு போடுறீங்களா, அது ஏன் அந்த பர்టిక్యులரா அப்படினா தெரிஞ்சிக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்றதுதான், எல்லாரும் ஜெயிக்கணும். எல்லார்கிட்டயும் சொல்றது அதுதான், நம்ம இன்னும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது இப்போ இதோட போதும் அப்படின்னு எங்கேயுமே நிறுத்தாதீங்கடா. இன்னும் ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் என்றைக்குமே வரக்கூடாது. இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் ஜெயிக்கணும். அந்த இன்னும்ன்ற வேகம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் இயங்கிட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அதனால தான் வெல்வோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ கோலி சோடா 2 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன படம் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் ஆக போகிறோம், எந்த மாதிரியான இருக்க போகிறோம், எந்த மாதிரியான ஷோ கேஸ் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது கரெக்டான? நான் எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. எனக்கு டைரக்டர் வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி ஆன் தேவதை ஷூட்டிங்கில் அவர் தான் கேமராமேன். அப்போது கோலி சோடா பற்றி சொன்னார், சார் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், இதில் இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. வாங்க சார் போகலாம் அப்படின்னு தான். அதுக்கு பிறகு வந்து அது தானாக நடந்தது தான், நம்ம எதுவுமே இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஒரு சீன் கொடுங்க, அந்த ஒரு சீனில் நான் யாருன்னு காட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா அது தானாக நடந்துருக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் நடந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் காலா பா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஃபஸ்ட்டு நடித்ததை போக ஃபஸ்ட்டு அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சூப்பர் ஸ்டார். அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். என்னென்னா, அவர் படம் பார்க்குறதுக்காக நான் தியேட்டரில் முருகெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, சினிமா ரொம்ப பார்க்குறேன்னு. அதனால் எங்கள் ஊரில் சேத்தூர் காளீஸ்வரி திரையரங்கம்னு ஒன்று, அங்கே போய் அந்த ஸ்டாலில் போய் அண்ணா நான் முறுக்கு விற்கிறேன்னு, முறுக்கு விற்றா ஃப்ரீயாக படம் பார்த்துக்கலாம். அதுக்காக போய் நான் வந்து முறுக்கு விற்றுட்டு 64 ஷோ பார்த்தேன் கண்டினியூஸாக. அப்புறம் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சி வேறு ஏதோ ஸ்கூலுக்கு போகாமல் வேறு ஏதோ பண்ணுறான் அப்படின்னு. அப்படி படம் பார்த்த அப்படி வெறியோடு வந்து கிட்டத்தட்ட 90 நினைக்கிறேன், 92 தளபதி ரிலீஸ் ராஜபாளையத்தில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்றக்காக வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே என் புது சட்டை கிழிச்சிட்டாங்க. சட்டை இல்லாமல் தான் வெளியே வந்தேன் டிக்கெட் வாங்கிட்டு. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போ அதே தியேட்டரில், சாந்தி தியேட்டரில் நான் சாரோட நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது ஓடுது, அதை பார்க்குறோம் அப்படின்றது இறைவன் கொடுத்தது தான். ஒரு நல்ல ஒரு பயணம், அது மறக்கவே முடியாது. சார் நானும் இருந்த அந்த 60 ஒன்றா இருந்தது வந்து மறக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் பேசணும். சார் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க, நீங்கள் இதை நடிங்க, இது நல்லாயிருக்கும், கதை என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. ஸோ ரஞ்சித் அவர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன் டேக் ஆர்டிஸ்ட் சார் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரிலாம் சமுத்திரக்கணி அவர்களும் எங்களுக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே அவராக இருப்பார் ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி ரஞ்சித் ஒன்றுமே பேசலை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு, நான் தொண்டன் ஷூட்டிங்கில் இருந்தேன், திடீர்னு ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தா ரஞ்சித்னு வந்தது. என்னடா தம்பி அப்படின்னா, அண்ணா நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிறீங்க, ஒரு 80 தேவைப்படும் அப்படின்னா, சரியா தம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். அதுக்கப்புறம் அண்ணன், நான் நீ வா, நான் கதை சொல்கிறேன். இல்லை சொல்லலாம், நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வரேன், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். பட் நான் நினைக்காததெல்லாம் எனக்கு அந்த படத்தில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு தம்பி, வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள். அது மாதிரி டப்பிங்கில் நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேணும்னா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதையெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்றது தான் மகிழ்ச்சி. பாலச்சந்திர சார் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அசிஸ்டண்ட்டாக, அப்போ சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும் அந்த பார்த்த அந்த அனுபவம் எல்லாம் ஏதாவது இல்லை? டைரக்டரே சொன்னார் ஒரு வாட்டி,
நான் சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது மின்பிம்பங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக டைரக்டர் வந்து ரஜினி சாரை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது சார் தூங்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ சார் சொல்லியிருக்காரு, இல்லை எழுப்பாத, தூங்கும்போது எழுப்பான், ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்துட்டாங்க. சார் வந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தா கார் வருது. சார் ரஜினி சார் வந்துட்டார். ஏன் ஏன் வந்தால் என்ன எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார். இவர் சார் வந்து அங்கேயே, நான் தான் ஒன்று வரவேணாம்னு சொன்னல, நான் வரேன்னு சொன்னல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு உள்ளே போயிட்டாங்க. நான் நின்றுட்டே இருக்கேன். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ரஜினி சாரும் டைரக்டரும் பேசிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது பார்த்தா சார் ரஜினி சார் போட்டு வந்து செப்பல் காணும். உடனே சார் ரஜினி சார் தேடிட்டே இருந்தார். இப்போ டைரக்டர் சொன்னார், எவன் வீட்டு பூஜை ரூமில் இருக்கோ போ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், ஃபோட்டோ கிட்டோ எதுவும் எடுத்துக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னா, ஒரு நாள் வரும், ஒரு நாள் ஒரே தளத்தில் நின்று நீங்கள் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க அப்படின்னாரு. அது நடந்தது. விசாரணை படம் பார்த்துட்டு ரஜினி சார் கூப்பிட்டாங்க, போனேன். ரெண்டு பேருக்கு ஒரே குரு, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னாங்க. ஆமாம் சார், ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. தேசமே காத்துட்ருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அடுத்தது வில்லன் ரோல் எடுத்துப்போம். உங்களை எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா வில்லன் ரோல்லாம்? என்ன சும்மா விளையாடாதீங்க சார் அப்படின்னு ஆரம்பிச்சதா? அப்படி தானே வந்தேன் நான். சுப்பிரமணியபுரத்தை விட வில்லன் ஆகணும். நான் மதுரையில் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழிச்சு கூட என்ன சசி வரவேணான்ட்டான். மதுரைக்கெல்லாம் வராத, ரொம்ப வர மாதிரி இருக்காங்க, விகரசாக இருக்காங்க, வராத அப்படின்னு சொன்னேன். நான் 30 நாள் கழித்து மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போனால் அங்கே தங்கரிகள் தேட்டரில் லிட்ரலாக என்ன ஸ்க்ரீனில் எப்போ வந்தாலும் திட்டுறாங்க. நான் அப்படியே வெளியே இன்ட்ரோவில் நின்றுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு சசி சொல்லுவான், சசி இவங்க கூடலாம் சேராத அப்படின்றான். அப்போ தான் சொன்னேன், இது வந்து அந்த கேரக்டர் கிடைச்ச வெற்றி, இதை தாண்டிய வில்லன்லாம் அவன் பெருசாக வந்துட போகிறதில்லை. அதில் மாதிரி வேற ஒரு தளம் கிடைச்சது தான் ரஜினி முருகன் பா, இது பாயும்புலி, இதெல்லாம் வேறு வேறு ஸ்பேஸில் கிடைச்சது. மனசு ஒத்து போது எங்களுக்கு அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க அவரை பத்தி? கடவுள் வந்து எல்லாருக்கும் நேரடியா உதவி பண்ணிட முடியாது, யாராவது ஒரு மூலமா செய்வார். அப்படி கடவுளால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் சசி. அப்படி தான் சொல்கிறேன். சினிமாவுக்காக வந்தேன், நடிக்கணும்னு ட்ரை பண்ணேன், நடிப்பு கிடைக்கல. வேறு ஏதோ பண்ணேன், அசிஸ்டண்ட் ஆகிட்டானே, அப்படியே போனேன், திரும்ப என்னமோ நடந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்தான், நடிக்க தானே வந்த, என் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனான். அதுதான் சுப்பிரமணியம். கதை சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நான் வரண்டா அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றது தான் சுப்பிரமணியபுரம். என்னென்னா எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறவன் சசி, அதனாலேயே அவன் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுவேன். அவ்வளோதான். அதனால லா படித்ததுனால தானே என்னமோ உங்கள் படங்கள் நிறைய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட், இப்படி தாண்டா இது இப்படி தாண்டா வாழணும், நீங்கள் தப்பாக வந்துருக்கீங்களா தப்பாக இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு இது. இல்லை, நம்ம சமூகத்தில் மட்டும்தான் ஒரு ரெட் சிக்னல் இருக்குது, ரெட் இருக்கும்போது போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அது அட்வைஸ்ன்றாங்க. அது வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம பேசிக்கில் வந்து சொல்லிக் கொடுக்கல யாருக்குமே. இதை சொன்னாலே சார் அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு, அட்வைஸ் இல்லை, அது அக்கறை. அப்படி தான் பார்க்கணும். இன்னும் என் வண்டி நின்றுட்டுருக்கு, என்ன பின்னாடி ஆறு நடிச்சுட்டு ஒருத்தன் எட்டி வந்து டிரைவரை திட்டிட்டு போகிறான், ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, அப்புறம் என்னை பார்த்துட்டு சார் வணக்கம் சாப்பிட்றான். இப்படி ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். லா அப்படின்றது எதுக்குன்னா, நான் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். நான் ஐஏஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன், அப்புறம் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வரைக்கும் போயிட்டு ஐயோ இது நம்ம ரூட்டு கிடையாதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு லா ஜாயின் பண்ணேன். லா என்னென்னா நிறைய கேஸ் லாஸ் எல்லாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது தான் நிறைய இன்னரில் போய் 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 இந்த விஷயங்களெல்லாம் எடுக்கும்போது எனக்கு அப்படி தான் நிறைய கதையெல்லாம் கிடைச்சது. நிமிர்ந்தெல்லாம் அப்படி தான். 40,000 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு நம்ம பிரசிடெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பிரசிடெண்ட் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு காரி அவர்களுக்கும் வெறும் 40,000 ரூபா கொடுத்து குஜராத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டார். படித்து கூட பார்க்காம ஜட்ஜு சைன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். திரும்ப அந்த இன்சிடெண்ட் வந்த உடனே அடுத்து என்ன அப்படின்னு தானே அவரை காணும் அந்த ரிப்போர்ட்டரே, அப்படியே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் பாம்பேயில் இருக்காருன்றதை கண்டுபிடிச்சி நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ அவர் எடுத்து கொடுக்குறாரு, நீங்கள் இது சொல்கிறீங்க 2002 நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க சார் அப்படின்னார் அவர். அப்புறம் அடுத்து பின்னாடி போனால் மதுரையில் நடந்துச்சு, நம்ம மினிஸ்டர்ஸுக்கு வந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு நம்ம தேசத்தை அப்படின்றத கண்கூட பார்த்ததில் தான் நிமிர்ந்தல் படம் பண்ணணுன்னே தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு அது பயன்படுதுன்னு நினைக்கிறேன். ஆக்டராக
ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, பயங்கரமான ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டிரெக்டர் ஆகும் போது நாடோடிகள் கொடுத்த பிரேக் அது ஒரு பயங்கர ஒரு பிரேக். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் நாடோடிகள் பார்ட் 2 எப்படி எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, கதை வேற கதை, கதை டோட்டலா வேற கதை. இன்னும் சொல்ல போனா நான் அந்த கதைக்கு ரத்தம் அப்படின்னு டைட்டில் வச்சேன். ஆமா, அப்புறம் தான் யோசிச்சேன் சசிகுமார் அப்படின்னாலே நிறைய ரத்தம் அருவா அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, திரும்ப இதையும் கொண்டு போய் எதுக்கு ரத்தம்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். சசி வந்தான், நான் சொன்னேன் இல்லைடா இது என்னமோ இதாக இருக்கு, கிட்டத்தட்ட நாடோடிகள் பேஸ்ட்ல தான் இந்த கதையும் இருக்கு, அதே ரேசி தான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஏன் நாடோடிகள் டூன்னு வைக்கக்கூடாது அப்படின்னா ஆனால் சூப்பராக இருக்கு அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னு அவன் தான் சொன்னான். சரி ஓகே, அடுத்த நாளே நாடோடிகள் டூ நான் அனௌன்ஸ் பண்ணோம் அவ்வளோதான். பட் அந்த கதை வேறு, இந்த கதை வேறு, டோட்டலாக வேறு, டைட்டில் மட்டும்தான் ஒன்றா இருக்கும். இப்போ அப்பா டூ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அது கூட ஓரளவுக்கு சீக்குவலாக இருக்கும், ஏன்னா அந்த பசங்க ஸ்கூல் முடித்தாங்க இப்போ காலேஜில் இருக்காங்க. அந்த முதல் காதல் முதல் தோல்வி, அந்த முதல் காதலையும் முதல் தோல்வியும் அந்த மனசு எப்படி அக்செப்ட் பண்ணுது, அதில் என்ன போராட்டங்கள் இருக்குது, அதை பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி அவங்க கடந்து போகிறாங்க அப்படின்றதான் அப்பா. அது கூட சீக்குவல்னு சொல்லலாம், ஆனால் நாடோடிகள் வந்து சீக்குவல் கிடையாது. இப்போ நாடோடிகள் 3 பேசிகிட்டு இருக்கோம், 3 ரெடியாகும், அதுவும் சீக்குவல் கிடையாது, அது வேற கதை. அது சசி வச்சு பண்ணுறதுனால அந்த ஸ்கேலில் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. நான் நினச்சேன் வெல் ஹோம் அப்படின்னு போட்டுருந்தீங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கில், நானும் இருக்கேன், நான் கடைசி ஒரு 10 நிமிஷமாக 5 நிமிஷமாக வருவேன். அது வந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக அனுப்புறதுதான், வீட்டுக்கு படம் பார்க்க வராங்க, நம்மளை நம்பி வராங்க, நம்மளை பிடிச்சி வராங்க, சந்தோஷமா ஆகா இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறதா. அந்த மாதிரி அந்த நட்போட அடுத்தது சொல்லணும்னா தனுஷ் சார் சொல்லலாம், அவரோட விஐபி படமா இருக்கட்டும், அடுத்ததா வட சென்னையா இருக்கட்டும், மாரி 3லயும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், விஐபி 3ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். நான் எல்லாத்துலயும் இருப்பேன் தம்பி. அது வந்து என்னன்னா தனுஷ் வந்து என் புள்ள மாதிரி, நான் இருந்தா என் மடியில தான் இருக்கும், என் கூட அவ்வளவு விளையாடும், அது வேற, அது எங்க இருந்தோ அதுதான், திடீர்னு வந்தது தான் அது. முதல் முதல்ல பேசும்போதெல்லாம் பெருசாலாம் இல்லை, வெற்றிமாறன் சார் தான் பேசினார், தனுஷ் ஏதோ பேசணுமா ஏதோ படம் பண்ணுறாரா முன்னாடி நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம். பார்த்தோன்னே நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி என்ன அப்பாவை நடிக்கணும்ண்ணே, நம்ம உனக்கு தாத்தாவை கூட நடிப்பேனே அப்படின்னே, அண்ணா என்னண்ண எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தது தான். அது இன்றைக்கி அவ்வளோ பெரிய பேர் எனக்கு அந்த அப்பா த விஐபி 1 & 2 அவ்வளோ பெரிய மரியாதை, அவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்குன்னா நம்பி போகிறது தான். ம்